வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, இன்று பிரம்மச்சரிய தினமான 13வது நாளில் அடியெடுத்து வச்சிருக்கிறோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரியத்தில் டிஸ்கவுண்டிங் போட்டிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். பிரம்மச்சரிய பயணம் அப்படிங்கிறது ஒரு ஒரு நாளும் நம்முடைய உயிர் அணுக்களை, நம்முடைய பேஸ், நம்முடைய உயிர் அணுக்களை உடைத்து உள்ள போகும்போது அங்க ஆத்மா தான், சிவம் தான், அதையும் உடைத்து போகையில பரமாத்மா தான் ஆச்சுங்களா. அப்போ எல்லாம் உள்ள இறைவனையே நாம காப்பாத்திட்டு இருக்கிறோம். ஸோ அந்த பிறப்பினை அறுக்கும் செயல் அப்படிங்கிறது வந்து எப்போ அது துவங்கும் அப்படின்னா, நம் உயிர் அணுக்களை விரயம் செஞ்சு அது புது புது பிறவிகளை உருவாக்காமல் இருக்கிறதுல இருந்து தான் துவங்குது. அது நம்முடைய பிரம்மச்சரிய பயணம் தான் முழுமையான பிறப்பருக்கும் இந்த பயணத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆகவே சகோதரர்களை, வெற்றிகரமாக 90 நாள் சேலஞ்சில் 13 நாள் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். அனைவருக்கும் வாழ்த்துக்களும், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பல சகோதரர்கள் கிட்டத்தட்ட 100 நாட்களையெல்லாம் கடந்து வெற்றிகரமாக வந்துட்டு இருக்கீங்க. அனைவருமே ஒருவேளை சகோதரர்களிடம் அனுபவங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆடியோ ஃபைலாக அனுப்புகிறீங்க அப்படின்னா celibacy@gmail.com அனுப்பி வைங்க. ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் போட்டிருக்கிறோம். ஸோ மற்ற சகோதரர்களுக்கு ஊக்கம் அளிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் நம் சகோதரர் ஒருவர் இமெயில் பண்ணியிருந்தாரு, அதாவது அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்களாமா, ஸோ எனக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இமெயில் அனுப்புனதுனால அவர் பெயர் குறிப்பிட முடியல. இருந்தாலும் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் அந்த சகோதரர் எல்லா விதமான நலன்களையும் வளங்களையும் பெற்று மன உறுதியோடு நல்ல உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்வுகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் மனசார வாழ்த்திக்கிறேங்க. இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சித்தர் பாடல்களுக்கு சகோதரர்கள் நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்ணி எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ எல்லா பாடல்களுமே அருமை அருமையான முத்து முத்தான பாடல்களாக இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா நேரம் போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 பாடல்களை மட்டும் எடுத்துகிட்டு, அதுவும் பிரம்மச்சரியத்தோடு ஒட்டி வரும் பாடல்களாக தேர்ந்தெடு. சித்தர்கள் எழுதின பாடல்களில் 4 பாடலில் 2 பாடல் பிரம்மச்சரியத்துக்கு ஆதரவாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் நான் அதில் முக்கியமான பாடல்களை எடுத்து நான் இன்றைக்கி படிக்கிறேன். ஒருவேளை சகோதரர்கள் அனுப்பின பாடல்கள் ஏதேனும் மிஸ் ஆயிருந்ததுன்னா அடுத்தடுத்த நாள் வீடியோவில் அது வந்துடும். வாழ்க வளமுடன். இப்போ முதல் பாடல் பார்த்துடலாங்க. உற்ற நூல்கள் உம்முள்ளே உணர்ந்து உணர்ந்து பாடுவீர், பற்றறுத்து நின்று நீர் பராபரங்கள் எய்துவீர், செற்றமாவை உள்ளறை செருக்கறுத்து இருந்திடில் சுற்றமாக உம்முளே சோதி என்றும் வாடுமே. வாழ்க வளமுடன். இது எவ்வளோ அருமை தெரியுங்களா. இந்த பாடலுடைய சின்ன விளக்கம் வரிசையாக படிச்சுட்டு வரேன். இப்போ உங்களுக்கு இது வந்து பாருங்க, நம்ம சித்தர்கள் வந்து வெளி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் நமக்குள்ளாகவே இருக்குது அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எல்லா பாடல்களையும் சொல்லிகிட்டே வர்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்குள்ளே இருக்கும் ஆற்றலை வெளியில் தான் வாரி வாரி இறச்சி அது நம்மை ஒரு முழுமைத்தன்மை அடைய இல்லாமல் நீண்ட காலங்கள் நீண்ட நீண்ட ஆயுள் கொடுத்தா கூட நம்மை நாம் உணராமல் ஓடிட்டே இருக்கிறோம் அனுதினமும் அனுதினமும். சரி, இந்த பாடலை வரிவரியாக படிச்சுட்டு வரேங்க. உற்ற நூல்கள் உம்முளே உணர்ந்து உணர்ந்து பாடுவீர். அப்போ எந்த ஒரு நூலாக இருந்தாலும், நம்ம படிக்கிற விஷயங்கள் எதாகவே இருந்தாலும் எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு, அதை உணர்ந்து உணர்ந்து நம்மை உணர்ந்தே பாடுங்க. வெளியில் இருக்கும் நூல்கள் யாது எதையுமே உற்ற நூல்கள், நமக்கான நூல்களாக அவர் சொல்ல. காசு சம்பாதிக்கிறதுக்கு வேணால் உதவலாம், அதுவுமே தேவைப்படும் போது அதை பார்த்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உண்மையான நூல்கள், உற்ற நூல்கள் என்பது நமக்குள்ளேயே தான் இருக்குது. அதை எப்படி பார்க்கணுங்களாமா, உணர்ந்து உணர்ந்து தான் அது பாடணும், பாட முடியும் அப்படிங்கிறாரு. அடுத்து பற்றறுத்து நின்று நீர் பராபரங்கள் எய்துவீர். அப்போ எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் பற்று வச்சுக்காம, அதை பற்று நம்ம வச்சுக்கிறோம், அந்த பற்று தான் நமக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த ஒரு கவலைகளுக்கும், நம்ம எது மேலே பற்று வச்சுருக்கிறோமோ அது நம்ம விட்டு நீங்கிருச்சுனாலோ அது நமக்கு கிடைக்காதுங்கும் போதோ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த பற்று நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, பற்றை அறுத்து நிற்கணும், பற்றை அறுத்து நீர் பராபரங்கள் எய்துவீர். இப்போ பற்றை அறுத்தம்னாலே நம் மனம் சூன்யமாகறதுக்கான வாய்ப்பு, இது எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எதுலேயும் பற்று இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது அந்த பற்று வச்சிருக்கிற பொருளுக்கு நடக்கும் நன்மை தீமைகளுக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் போயிடுது, கஷ்டம்தான். ஆனால் சித்தர்கள் இதையவே தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பற்றை அறுத்து நின்று நீர் பராபரங்கள். பராபரம்னா நமக்குள்ளாக போகும்போது, அது நமக்குள்ளாக ஆழ்ந்து போகும்போது அந்த சூன்ய நிலையும் வெட்டும், அந்த இறைநிலை உணர்வு தான். எண்ணமற்ற நிலையில் நாம் ஆழ்ந்து நிலைச்சிருக்கிறது ஆற்றல் விரயத்தை தவிர்க்கும் ஆச்சுங்களா. அது பற்று இல்லாத போது இயல்பிலேயே மனமானது அந்த ஆழ் அமைதி நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். பற்றறுத்து நின்று நீர் பராபரங்கள் எய்துவீர். இன்னொன்று என்னென்னா, பற்றை அறுத்தா மட்டும்தான் அந்த பராபரத்தை இறைநிலையை எய்தவே முடியுமே.
அச்சிங்களா வாழ்க வளமுடன். அடுத்தது, செற்ற மாவை உள்ளரைச்ச செருக்கருத்து இருந்திடில் சுற்றமாக உம்முளே சோதி என்றும் வாழுமே. அப்போ அது என்ன, செற்ற மாவை உள்ளரைச்சு செருக்கருத்து நிற்கிறது அப்படின்னா, நம்ம சாப்பிடும் உணவு இருக்கு இல்லைங்களா, நம்ம சாப்பிட்ற உணவை நம்ம விரயம் செய்யாது ஆச்சுங்களா. நம்ம உணவு ஒரு ஒரு தானியம் நம்ம சாப்பிட்றோம்னா அது அரைச்சு உள்ளதானே போகுது, அப்போ அது மாவாகிற கண்டிஷன் தானே, அது லிக்விடேட்டாக மாவாக நீர்த்து உள்ளே போகுது. அந்த செற்ற மாவை உள்ளரைச்சு வெளியேற்றாமல் இனப்பெருக்க பாகங்கள் வழியாகவோ எந்த விதத்திலேயுமே அந்த ஐம்புலன்கள் வழியாகவோ வெளியேற்றாமல் அந்த நாம் உண்ணும் உணவு எந்த உணவுப் பொருளாக இருந்தாலும் உள்ளேயே வச்சு, அப்போது செருக்கு ஆணவம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தை எனக்கு இந்த இன்பம் வேணும் அந்த இன்பம் வேணும்ட்டு ஓடாமல் செருக்கினை அறுத்து இருந்தோம் அப்படின்னா சுற்றமாக உம்முளே சோதி என்றும் வாழுமே. அப்போ சுற்றம்னா என்ன, நம்முடைய நெருங்கிய உறவாக நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் எனும் சோதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கும், உடல் நீண்ட காலம் இருக்கும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சோதி என்றும் வாழுமே அப்படிங்கிறது நம்முடைய மேல்நிலை சக்கரங்கள் வந்து என்றுமே நமக்கு உணர்வுலேயே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்க, அதுக்கான வழிமுறைகளாகத்தான் இந்த பாடல் சொல்லியிருக்காரு. நான் திரும்பவும் படிக்கிறேன். உற்ற நூல்கள் உம்முளே உணர்ந்து உணர்ந்து பாடுவீர். இதில் உற்ற நூல்கள் எந்த எவ்வளோ முக்கியமான நூலாக இருந்தாலும் அது நமக்குள்ளாக இருப்பதை விட பெரியது கிடையாது. அதுதான் உற்ற நூல்கள் உம்முளே உணர்ந்து உணர்ந்து பாடுவீர், பற்றறுத்து நின்று நீர் பராபரங்கள் எய்துவீர், செற்றமாவை உள்ளரைச்சு செருக்கரித்து இருந்திடில் சுற்றமாக உம்முளே சோதி என்றும் வாழுமே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலுக்கு வந்துடலாங்க. எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான் சத்தியான வித்துளே முளைத்தெழும் அச்சுடர் சித்தமும் தெளிந்து வேத கோவிலும் திறந்த பின் அத்தனாடல் கண்ட பின் அடங்கல் ஆடல் காணுமே. வாழ்க வளமுடன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பாடும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் வரி வரியாக படிச்சு வரேங்க. எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான். அப்போ யோசிச்சு பாருங்க, அது என்ன, எல்லா உயிருக்குமே எல்லா திசைகளுக்குமே நம்முடைய இறைவன், நம்முடைய நமக்கு அப்பனாக இருப்பது இறைவன் தானே, நம்முடைய விந்து சக்தி உயிரணுக்கள் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா உயிர்களுக்குமே வித்தாக இருக்கிறது எல்லாம் எம்பிரான் தான், இறைவன் தான். நான் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, பல பாடல்களில் திருமூலரும் சொல்லியிருப்பாரு. அப்போது ஜீவனே சிவலிங்கம் அப்படின்னு இருப்பாங்க. அப்போது சிவனாரே ஜீவனாயிட்டு இருப்பாரே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்முடைய ஜீவனாக நம்முடைய உயிர் அணுக்களாக இருக்கிறது அந்த இறைவன். அப்போது எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பனே எம்பிரான். அது எப்படி இருக்கிறானம்மா, நான் சொல்ல வேண்டியதில்லை, அடுத்த வரியில் அவரே சொல்கிறாரு. சத்தியான வித்துளே ஆச்சுங்களா, வித்துல விந்து சக்தியில் ஆண், இப்போ மனித இனம்னா ஒரு ஒரு உயிரினத்திற்கும் ஆன அந்த வித்துல, கோழி சேவல் எடுத்துட்டாலும் அப்படித்தான், மரங்களாகவும் மரங்கு மகரந்த சேர்க்கையாகட்டும் எது எடுத்துக்கொண்டாலும் சக்தியான வித்துளே முளைத்தெழும் அச்சுடர் சித்தமும் தெளிந்து. இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம் இதுதான் இறைவனே நமக்குள்ள இருக்கா, நம்முடைய உயிரணுக்களா இருக்கிற நாம் உண்ணும் உணவுகள் எல்லாமே மாமரத்தின் ஆற்றல் எல்லாமே மாம்பழ கொட்டைகளாக அடுத்த தலைமுறை உருவாக்குவதற்கு உருவாவது போல நம் உடலில் நம்முடைய உயிரணுக்களாகத்தான் உருவாகி வருது அப்படின்னு சித்தமும் தெளிந்து. இது தெளிஞ்சதுக்கு அப்புறம் வேத கோவிலும் திறந்த பின், வேத கோயில்ங்கிறது என்ன, கோயில் அப்படின்னா என்ன, கோ இறைவன், இல் இருக்கும் இடம். அப்ப நம் உடலே இறைவன் இருக்கும் இடம்தான். அப்போது இந்த உண்மைகளை தெரிந்து சித்தம் தெளிந்து நம் உடலில் இருக்குமான அந்த உண்மைத்தன்மை உணர்ந்து கோவிலும் திறந்த பின் அத்த நாடல் கண்ட பின் அடங்கல் ஆடல் காணுங்க. அத்த நாடலை நம்ம பார்க்கலாம், நம்முடைய உயிரணுக்கள் அதனுடைய இன்பமயமான உணர்வு ஆகனாதுரிய சக்கரங்களில் அவ்வளோ ஒரு இன்பமான உணர்வு நம்ம இதே அனுபவிக்க முடியும் அனுதினமும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்குன்ற எல்லாருக்குமே, இப்போ நான் கண்ணை மூடி என்ன மட்டும் இருக்கும்போதே இங்கே எல்லாம் சக்கரங்கள் இயங்க ஆரம்பிச்சிடும், ஆக்னாதுரிய சக்கரங்கள்லாம். இது வந்து பிரம்மசரீரத்தில் நீண்ட நாள் வர 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 இயல்பாகவே ஆக்டிவேஷனுக்கு வந்துடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அப்போது அத்த நாடல் அந்த இறைவனின் ஆடலை கண்டதுக்கப்புறம் நமக்கு எல்லா விதமான அல்ப ஆசைகளும் அதெல்லாமே வந்து அடங்க ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா, அடங்கல் ஆடல் காணுமே. சரி, நான் இதை மறுபடி படிக்கிறேங்க. எத்திசைக்கும் எவ்வுயிர்க்கும் எங்கள் அப்பன் எம்பிரான் சக்தியான வித்துளே முளைத்தெழும் தவச்சுடர் அச்சுடர் சித்தமும் தெளிந்து வேத கோயிலும் திறந்த பின் அத்த நாடல் கண்ட பின் அடங்கல் ஆடல் காணுமே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு பாடல் பார்த்துக்கலாங்க. மூல துவாரத்தை முக்காரமிட்டு
மேலை துவாரத்தின் மேல் மனது வைத்திரு, வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்திதுதானே. வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய விந்துஜெயம் பாடலுக்கான ஒரு தொட்டு வரும் பாடல். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூலத்துவாரத்தை முக்காரமிட்டுரு அப்படின்னு. மூலத்துவாரத்தை அது என்ன முக்காரமிட்டு இருக்கிறதுனா, நம்முடைய ஆற்றல் இயல்பாகவே நம்முடைய உயிரணுக்கள் உண்ணும் உணவானது இனப்பெருக்க பாகங்கள், இடுப்பு பாகத்தை நோக்கி தான் வந்திருக்கு. அப்போ மனிதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைமட்டமாக இல்லாமல் செங்குத்தாக இருக்கான் ஆச்சுங்களா, நெட்டு குத்தா. அப்போது இது வந்து இடுப்பு பகுதினா ஆற்றலெல்லாம் இங்கே தான் வந்துட்டு இருக்கு. அப்போது அந்த ஆற்றலை ஏதேனும் ஒரு காரணத்தில் மன அமைதி அடையும் போதோ, இப்போ இன்னொரு விஷயம் பாருங்கள், நம் உடலில் இருக்கும் எல்லாமே பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களில் உயிர் அப்படிங்கிறது விண்ணோடு இணைஞ்சது ஆச்சுங்களா. அந்த விண்ணானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, இது நாளை விட ரொம்ப மென்மையானது ஆச்சுங்களா. டென்சிட்டி கம்மி, உயிருக்கு டென்சிட்டி கம்மி. அதனால நம் மனசானது எண்ணமற்று இருக்கும்போது அந்த உயிருக்கு டென்சிட்டி குறைவாக இருக்கிறதுனால அது சாதாரணமாகவே, இப்போ எப்படி ஹைட்ரஜன் பலூன் மேலே போகிற மாதிரி நம்முடைய உயிர் ஆற்றல் இங்கே இடுப்பு பகுதியில் இங்கே தேங்கி இருக்கிற ஆற்றல் இயல்பாகவே மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். அது பூமி வேற சுழந்துட்டே இருக்கு இல்லைங்களா, அப்போ மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும். இது மன அமைதி பெறும் சமயத்தில். அப்படி இல்லாமல் கூட நம்முடைய ஆற்றலை விந்துஜெயம் போன்ற பயிற்சிகள் மூலமாக நம்ம வந்து அதுக்கு ஒரு பாதை, இப்படி மேலே வரணும் அப்படின்னு உருவாக்கி கொடுப்போம். அப்போ ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுவோம். அதைத்தான் மூலத்துவாரத்தை முக்காரமிட்டுரு அப்படின்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி மேலே கொண்டு வர்றதுக்கான முயற்சி செஞ்சுட்டு இரு. அடுத்தது மேலை துவாரத்தின் மேல் மனம் வைத்திரு. மேலை துவாரம்னா இங்கே துரிய சக்கரம் வந்துடும். அப்போ இந்த துவாரத்தில் கவனம் எப்போதுமே மேல்நிலை கவனமாக இருக்க வேண்டும். ஆற்றலை கீழ் விரயம் செய்யாத அளவுக்கு முக்காரமிட்டு மேல் நோக்கியே வச்சிருக்கணும். அடிக்கடி விந்துஜெயம் பயிற்சி பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். அடுத்தது இங்கே வந்து துரிய சக்கரத்தில் மேல்நிலையில் மனம் சூன்யத்தில் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கவனம் இங்கே தான் வந்துடும். அடுத்தது வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு. வெளியில் விழிச்சிருந்தா வெளியில் பார்த்துட்டு இருக்கிறது இல்லைங்க. வெளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாய தத்துவம். ஆகாய தத்துவம் அப்படின்னா இப்போ சூன்ய நிலைன்னு சொல்லலாம், எந்த அதிர்வுகளும் இல்லாத. இப்போ வெளினா ஆகாயம் அப்படிங்கும்போது எந்த எண்ணங்களும் மற்ற அந்த பறவெளியை, சிவவெளியை எப்படி வேணால் பேர் வச்சுக்கலாம். எந்த களங்கங்களும் மற்ற, கள்ள கபடமற்ற, ஆதி அந்தமான எல்லா பேர் வச்சுக்கலாம். அப்போது மொத்தத்தில் மனசு சூன்யமாக இருக்கணும் அவ்வளோதான் ஆச்சுங்களா. அது இந்த வேலொத்த கண்ணை சும்மா வெளியில் பார்க்காம உண்மையான வெளியில, இறை வெளியில் வச்சுட்டு இரு, வச்சுட்டு விழித்திரு ஆச்சுங்களா. வேலொத்த கண்ணை வெளியில் விழித்திரு, விழிப்போடு இருக்கிறது ஆச்சுங்களா. அப்போது வெளியிலனா கண்ணை மூடி தூங்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி போயிடும் அப்படின்னா அப்படி இல்லை, உண்மையிலேயே விழிப்பு நிலையோடு இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் உண்மையிலே காலத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா இதுதான் கருத்து, அதுதான் அழகாக காலத்தை வெல்லும் கருத்து இதுதானே. காலத்தை ஜெயிக்கணும்னா என்ன பண்ணலாம், என்ன பண்ண முடியும் அப்படின்னா மனம் சூன்ய நிலையில் இருக்கணும். தவ நிலையில், சிவ நிலையில், இப்போ கிருஷ்ணர் சொல்லும்போது கூட மா தவன்னு தான் சொல்லுவாங்க, கேசவன் சொல்லுவாங்க. கேசவன்னா என்ன, கேசத்தில் நிலைப்பவன். அப்புறம் நாதர் அப்படிம்பாங்க, நாதர்னா என்ன, நம் உயிரணுக்களை மேல் நோக்கி எடுத்துகிட்டு வந்து நாதத்தில் நிலைப்பவர். அப்போ இந்த மாதிரி நம் கீழ் இருக்கும் ஆற்றலை மேலே எடுத்து செல்லுவதற்கான சிந்தனையில் மூலத்துவாரத்தை எப்போதுமே முக்காரமிட்டுரு, மேலை துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு, வேலொத்த கண்ணை சும்மா வெளியில் பார்த்து ஆற்றல் விரையும் செய்யாமல் நம் வெட்ட வெளியில் வைத்து விழிப்போடு இரு. அப்புறம் காலத்தை வெல்லும் கருத்து இதுதான், காலத்தை வென்று வாழ்வதற்கான கருத்து இதுதான் அப்படிங்கிறார். எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன், நாலு வரியில் ஒட்டுமொத்த வாழ்க்கையவே சொல்லிடுவாங்க சித்தர்கள். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து கேள்வி பதில்களை வேக வேகமாக போயிடலாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிறைய கேள்விகளே வந்த மாதிரி இருந்தது, பார்த்துடலாங்க. அப்புறம் பல சகோதரர்கள் கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்குறாங்க. எனக்கு வந்து பூஸ்டர் புத்தகத்தில் வந்து நிறைய பாகங்களை நான் படிக்க வேண்டியது இருக்குது. ஆகவே கேட்ட கேள்வி திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய இத்தனை வீடியோஸ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு பாருங்கள். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு டைப் பண்ணி அனுப்புகிற நேரத்துக்கு அந்த வீடியோ சர்ச் பண்ணி எடுத்துடலாம் சேனலில். அது ஆகவே முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப எசென்சியல் கேள்வி பதில்களை மட்டுமே இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது பூஸ்டர் புத்தகத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 13 நாட்கள் கிட்ட வந்துட்டோம் இல்லைங்களா, ஸோ அது கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை 90 நாளுக்குள்ளே. ஆகவே வாழ்க வளமுடன், கேள்வி பதில் வந்துடலாங்க. வணக்கம் பிரகாஷ் அண்ணா, இன்றைக்கி 101 நாள், எஸ்டர்டே நைட்டு ஒரு அதிசயம் நடந்தது அண்ணா. ஓவர் ஹெட்டில் பெயின் இருந்துச்சு, அப்போது நான் முத்திரை பதித்தல் செய்தேன். பிறகு ஹெட் பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வியந்துட்டேன் அண்ணா, முத்திரை பதித்தலுக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று உணர்ந்தேன் அண்ணா. இந்த இதை பற்றி இன்று உங்கள் வீடியோவில் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நம்ம மனதளவில் வந்து நம் உடலில் எல்லா இடங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் ஓரளவுக்கு திணிவாச்சுன்னு வைங்களேன், அதை வந்து இன்னொரு ஆற்றலாக
எங்கேயுமே கொஞ்சம் வெயிட் அதிகமாகுது அப்படிங்கும்போது அங்கே பெயின் ஆகும் இல்லைங்களா. ஆற்றல் திணிவு உங்களுக்கு மேல்நிலையில் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் செலவு பண்ணுறீங்க, மனதின் இயக்கத்தின் மூலமாக நீங்கள் செலவு செய்கிறீங்க. அப்படி இல்லை அப்படிங்கும்போது ஒருவேளை ஆகுனாதுரிய சக்கர தவங்கள் இருந்தாலுமே கிளியர் ஆகும். இதில் முத்திரை பதித்தல் இது எப்படி இதில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முத்திரை பதித்தல் சொல்லும்போது வெறும் மனதிலோ வாயிலோ சொல்லாமல் முத்திரை பதிக்கிறோம். இப்போ இந்த ஒரு ஒரு முத்திரைக்கும் ஒவ்வொரு வகையான சக்தி உண்டு. நாம் அதனால தான் இந்த முத்திரைகளை வந்து விரல் முத்திரைகளை வந்து நம் வாழ்க்கைக்கு பயனாக்கி கொள்ளணும் பிரம்மச்சரிய சகோதரர்கள்ட்டு தான். நம்ம வந்து ஒரு ஒரு பிளேஸ்லேயுமே நம்ம அழுத்தம் கொடுத்து 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 பண்ணிகிட்டு இருக்கிறனால பல்வேறு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கும். அது இவ்வளோதான் இதுதான் அப்படின்லாம் சொல்கிறக்கு வழி இல்லை. மனதளவிலும் சீராகும், உடல் அளவிலும் சீராகணும் அப்படிங்கிறதா அந்த முத்திரை பதித்தல் நம்ம சொல்கிறதுக்கான நோக்கமே. வாழ்க வளமுடன், தொடர்ந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு முறையாயினும் ஒரு 48 முறை வாழ்க்கைக்கு என்ன செய்யணும் என்ன ஆகணுங்கிறத பதியம் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப நல்லது, உடல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, டியர் ப்ரோ, ஐ எம் 16 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஐ ஹவ் கிராஸ்டு 120 days இன் செலிபசி ஜேர்னி, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மை ஓன் கிராண்ட் ஃபாதர் எக்ஸ்பயர்டு on 25th October. Within 15 days gap till today I cannot follow my routine, and so I relapsed 3 times these days. I need to live brahmacharya life. Please read this in your video and give me scolding in video and motivate me to follow celibacy. Anna, also in these rainy days it is very difficult to wake up early morning and most difficult to take cold shower. How I can follow this? வாழ்க வளமுடன். நம்முடைய அன்பான சகோதரருக்கு 16 வயசு ஆயிடுச்சு, 120 நாள் கடந்த பிரம்மச்சரியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போன மாதம் அக்டோபர் 25ஆம் தேதி தாத்தா இறந்துருக்காரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நாளுக்குள்ளே அந்த ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியாமல் உயிராற்றலை விரையும் செஞ்சுட்டே இருந்திருக்காரு 3 முறை. அதாவதுங்க, நம்ம ரொட்டீனை விடும்போது தான் சறுக்கிடுவோம் ஆச்சுங்களா. இந்த ரொட்டீன் லைஃப்பில் நம்ம ஒருவேளை ரொட்டீன் லைஃப் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் முத்திரை பதித்தலை அதிகப்படுத்திடணும் ஆச்சுங்களா. முத்திரை பதித்தல் இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அதை மேக்ஸிமம் அதிகப்படுத்திடணும். அப்புறம் 120 நாள் கடந்த உங்களுக்கு தாத்தாவெல்லாம் போன அந்த சோகம் என்ன பண்ணுது, இவ்வளோ சோகமாக இருக்குமே. அப்புறம் ரொட்டீனாக நம்ம பயிற்சிகள் செய்யாமல் விடும்போது அப்போ வந்து ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், மனசு ஏன் இப்படி ஒரு உடல் அளவிலும் மன அளவிலும் இந்த குடும்பத்திலையும் இந்த மாதிரி ஆகிருக்கு. ஸோ நாம் வந்து ஒரு இன்பம் நமக்காக இருக்குது, அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு பிரம்மச்சரியத்தை இழந்து நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்க. ஏன்னா மனதளவிலும் உடல் அளவிலும் பயிற்சிகள் எதுவும் செய்யாமல் பலவீனப்பட்டிருக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காகவே ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்கிறதுக்கு வழி இல்லை. அப்போது எந்த விதத்துலையாவது ஆற்றல் வெளியேறணும் அப்படிங்கும்போது நம்ம மனதளவில் தளர்ந்திருந்தால் அது இனப்பெருக்க செயல்பாடுகளில் சுயங்க பழக்கம் இருக்கல, அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவத்தை நோக்கிய பாதையில் வெற்றி அடைகிறது அப்படின்னா சாதாரண விஷயம் அல்ல. அது 16 வயசு சகோதரர், நீங்கள் வந்து அபரிமிதமான ஆற்றல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த தவறிட்டீங்க அப்படிங்கிற தவறை எடுத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட 120 நாள் கடந்திருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் நீங்களாம் 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு உச்சத்துக்கு போகும்னு சொல்லவே முடியாது ஆச்சுங்களா. எதிர்காலத்தை நினச்சிக்கோங்க, நிச்சயமாக பிரம்மச்சரியம் உங்களுக்கு திட்டுறக்கு எனக்கு தோணலை. ஏன்னா சாதாரணமான ஒரு 30-40 வயசு கடந்தவங்களே வந்து இந்த பிரச்சனைகள் உழந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 120 நாட்கள் கடந்துருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அப்புறம் இந்த சமயத்தில் இந்த மழை வந்துட்டு இருக்கிற சமயங்களில் கோல்டு ஷவர் எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயமெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2 தடவை கோல்டு ஷவர் எடுக்கிறது, மதிய வேலையில் 1 தடவை கோல்டு ஷவர் எடுத்துக்கோங்க. அப்புறம் முத்திரை பயத்தல் மனசு தானே காரணம். மனசு நீங்கள் லூஸாக விட்டுட்டீங்கன்னாலோ அல்லது அதன் பர்பஸை மனமானது மறந்து இருக்குது அப்படின்னாலோ, ஏன்னா ஒரு க்ஷணத்தில் 1000-1500 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகும்போது அந்த மனசு புதுசு புதுசாக தான் வந்துட்டு இருக்கு. புதிது புதிதாக ஒரு ஒரு க்ஷணமும் மனம் வந்துட்டே இருக்கும்போது நமக்கு வந்து அந்த ரிமைண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறதுக்கு அந்த பிரம்மச்சரியத்தில் அந்த ரொட்டீன் லைஃப் நல்ல துணையாக இருக்கும். ரொட்டீன் லைஃபே விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் வரும். நிச்சயமாக உங்களால் வந்து நீண்ட காலங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைக்க முடியும். இப்போ ஆற்றல் இழந்திருக்கீங்க, இப்போ நீங்கள் எப்படியாயினும் ஒரு 48 நாள் கடந்தால் மட்டும்தான், சாதாரண விஷயமே அல்ல ஆச்சுங்களா. அப்போது ராவணன் வந்து சிவலிங்கத்தை பூமியில் வச்ச கதை தான், தூக்கவே முடியாத நிலைமையில் ஆயிரும். நீங்கள் ஒன்றும் எனக்கு ஆற்றலெலாம் குறையில, ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறேன் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக கடக்க முடியாது. ஒரு ஒரு நாளையும் விழிப்பு நிலையோடு இப்போ நீங்கள் இவ்வளவு நாள் வந்து நீங்கள் எவ்வளோ உஷாராக இருந்தீங்களோ அதை விட 5-10 மடங்கு அதிக உஷாராக இருந்தால் தான் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வரவே முடியும் ஆச்சுங்களா. ஏன்னா
ஆற்றல் வந்து 120 நாளுக்கான ஆற்றலுமே விரைமாவதற்கு துடிச்சிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் அதுக்கு எப்படி வந்து ஒரு பட்டாசு திரியில் கொளுத்துனீங்கன்னா சருன்னு போய் வெடிக்கிற மாதிரி ஆற்றல் வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்டிமுலேஷன் பண்ணியாச்சு ஆச்சுங்களா. உஷாராக இருங்க, ரொட்டீனை கையில் போய் எடுத்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக வாங்க. விந்து ஜெயம் பயிற்சியை ஆழ்ந்து செய்யணும். நீங்கள் 120 நாள் பிரம்மச்சரியத்தை கடந்து வந்ததுனால 16 வயசு தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால சகோதரர் நிச்சயமாக நீங்கள் ஒரு வாரம் கழித்து விந்து ஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஆற்றல் இருக்கும், தொடர்ந்து மன உறுதியோடு கடந்து வாங்க சகோதரரை. வாழ்க வளமுடன். அடுத்தது, மை ஏஜ் 36, டிட் சுய இன்பம், 18 வருஷமாக சுய இன்பம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் டுடே 2-3 தடவை வந்து டெய்லி 2-3 தடவை ஆற்றல் விரையும் பண்ணிகிட்டு இருந்தேன். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்குது, 8 மாதம் ஆச்சு. இப்போ செலிபஸியில் 160 நாட்களை கடந்து வந்துட்டு இருக்கேன். என்னால் இன்னும் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க முடியும்? அட்லீஸ்ட் செலிபஸியில் இருந்தால் இந்த ஸ்டேஜே மெயின்டைன் பண்ண முடியுமா? வாழ்க வளமுடன். அதாவதுங்க, நாம் பயங்கரமாக 10 வருஷம் பிரம்மச்சரியத்தில் இருந்து கூட லாரி முன்னால் போயிருந்தோம்னா பொசுன்னு உசுறு போயிடும் ஆச்சுங்களா. அப்போது உயிர் வாழ்தல் அப்படிங்கிறது நம்முடைய விருப்பத்தை பொறுத்தும் உண்டு ஆச்சுங்களா. வினைப்பதிவே தேகம் கண்டாய், வினைதான் தீர்ந்து விட்டால் ஒருபோதும் உயிர்தான் நில்லாதே உடலில்பாங்க. அப்போது நமக்கு வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தன் உள்ளத்தனையதும் உயர்வு, அதுக்கு தான் முத்திரைப்பதித்தலை பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்கிறது. அப்போது நீங்கள் உங்களுடைய கடமைகளாக, உங்களுடைய பர்பஸாக நீங்கள் எது நினச்சி உயிர் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதுவரை உங்களால் வாழ முடியும். அது பிரம்மசரீரத்தில் நீங்கள் நிலச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் காலத்தை கட்டத்தும் காலத்தை நிறுத்தும் சக்தி கூட உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உடல் அளவில் சிலர் பார்க்கல, நம்ம என்னாவது நம்ம 10 வருஷம் முன்னாடி பார்த்தப்ப எப்படி இருந்தாரோ இப்பவும் அப்படியே இருக்கிறாரே அப்படியெல்லாம் தோணும் ஒரு சிலர் பார்க்கும்போது. அந்த காலத்தை வந்து நமக்கு தகுந்தாற் போல கொஞ்சம் ஸ்லோ பண்ணி மெதுவாக போகிற அளவுக்கு நம்ம சரி பண்ணிக்க முடியும். எப்போனா பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து அந்த இன்றைய பாடலை பாருங்கள், நல்ல தெளிவான விளக்கம் சித்தர் கொடுத்துருப்பார். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க மனதை பொறுத்து ஆச்சுங்களா. மனதில் யோசிச்சு பாருங்கள், மனது எதை, மனதின் வெளிப்பாடு இறைவன் ஆச்சுங்களா. இறைவன் தான் நம்முடைய உயிரணுக்களே சிவங்கும் போது அதிலிருந்து வர்ற காந்த ஆற்றல் மனமாக 5 புலன்கள் வழியாகவும் மனமாகவும் போயிட்டு இருக்கும்போது அந்த மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது போய் உயிரில் பதிவாகும். அப்போ நீங்கள் மனசில் வந்து நீங்கள் நினைக்கிறது தான், அதனால தான் முத்திரை பதித்தலை ஆழ்ந்து சொல்லிட்டு வாங்க. ஆயுள் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், அதுக்கான பயிற்சி முறைகளை தான் நீங்கள் இருக்கீங்க. 160 நாள் கடந்திருக்கீங்கிற சாதாரண விஷயம் அல்ல. இனி உங்கள் முத்திரை பதித்தல் உங்கள் வாழ்நாளை தீர்மானிக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து, ஐயா வணக்கம், 90 நாள் பயணத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகள் யாவை கொஞ்சம் விளக்குங்க. அதாவது உணவு முறைகளை பொறுத்தவரை நம்ம இப்போ வந்து 90 நாள் பயணம் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து 9வது சீசன். இவ்வளோ சீசனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒருவருவருக்கும் ஒரு ஒரு வகையான உணவு பழக்க வழக்கங்கள் உண்டு. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 வேளைக்கு மேலே சாப்பிடாதீங்க. நல்ல உணவு வேக வச்சு உணவு 2 வேளைக்கு மேலே சாப்பிட்றாதீங்க. ஒரு வேளை சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லது தான். இந்த மழை காலங்களில் கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணுன்னா அரை அரை வயிறு உணவாக 2 வேளை உணவு நீங்கள் சாப்பிட்லாம். அப்புறம் நாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் ஒரு நாள் 2 நாளில் நம் மனதளவிலும் உடல் அளவிலும் எந்த அளவிலான சேஞ்சஸ் வருது நம்ம கவனிக்கணும். நீங்கள் எந்த உணவையாவது சாப்பிட்டு அதன் மூலமாக உங்களை அட்ஜஸ்டோ உடல் சூடோ அதிகரிக்குது அப்படின்னா நோட் பண்ணிவிட்டு அத்தகைய உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போது ஒரு சிலருக்கு சூட்டு உடம்பாக இருக்கும். சாதாரணமாக ஒரு அரிசி சாப்பாடு சாப்பிடும்போதே உடம்பு சூடாயிடும். அப்போ ஒரு சிலருக்கு நார்மல் உடம்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு வாத பித்த கபம்னு உடல் மாறுபடும் ஆச்சுங்களா. அதனால தான் நான் உணவு பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பெருசாக ப்ரெஷர் பண்ணுறதில்ல, பசிச்சா சாப்பிடுங்க, உணவு கம்மியாக சாப்பிட்ற வரைக்கும் நல்லது. அது இந்த 48 நாள் பயணத்தில் முதல் 48 நாள் பயணத்துக்கு உணவு குறைவாக சாப்பிட்ற வரைக்கும் நல்லது. யோக பயிற்சிகளும் தியான பயிற்சிகளும் அதிகமாக செய்கிற வரைக்கும் நல்லது. மேக்சிமம் நான் சொல்கிறேன் ஆச்சுங்களா, மேக்சிமம் எவ்வளோ உணவு கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், மேக்சிமம் எவ்வளோ தூரம் தியான யோக பயிற்சிகள் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் பிரம்மசரீரத்தில் இருக்கிறனால. ஆகவே நீங்கள் வீக் ஆயிடுவீங்க அப்படி இப்படிங்களா கவலைப்பட வேண்டியதில்லை. முதல்ல இந்த 48 நாள் கம்ப்ளீட் பண்ணணும். உணவு வந்து உங்களுக்கு வேறு கஞ்சி குடிச்சா கூட போதும்னாலும் போதும், தவறில்லை. 48 நாள் கடந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். முதல் 48 நாள் பத்தியந்தான். பசித்திரு தனித்திரு வெளித்திருன்ட்டு சொல்லுவாங்க, விவேகானந்தர்னு சொல்லியிருப்பார், வள்ளலாரும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பசித்து சாப்பிடுங்க. அடுத்தது வந்து சாப்பிடும்போதும் நாக்குக்காக இல்லாமல் வயிற்று கலவை சாப்பிடலாம். அடுத்தது வந்து தனித்திருன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காட்டுக்குள்ளே போய் இருக்கிறது இல்லை, மனதளவில் மனசளவில் வந்து சும்மா எதுலேயோ போய் போய் ஆற்றல் விரயம் செய்யாமல் தனிச்சு மனசளவில் தனிச்சிரு அப்படின்னா தவம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறது, விழிப்பு நிலையோடு இருக்கிறது. ஸோ இது எல்லாமே பிரம்மச்சரியத்தை 48 நாள் கடப்பதற்கு துணையாக இருக்கும். அதுக்கப்புறமே நம்ம டெய்லி வீடியோ போட்டிருப்போம் இல்லைங்களா, தொடர்ந்து பயணிச்சுட்டு வரலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தருமே ஒரு ரிசர்ச் மாறி மாறிக்கணும். அவங்கவுங்க உடல் ஒவ்வொருத்தருக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி
சமுதாய பழக்க வழக்கங்களுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பரம்பரை பரம்பரையாக எடுத்துக்கிட்டால் கூட எல்லோரும் விவசாய குடும்பம். அப்போது விவசாயம் அப்படிங்கிறதா பூர்வ தொழிலாக இருந்தது எனக்கு நல்லா தெரியுது. அப்போ இதில் வந்து எந்த வகையான உணவு அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான அளவான உணவு சாப்பிடும்போது எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஒருவரும் அதற்கு தகுந்தாற் போல் உடல் அளவிலும் பழக்க வழக்க அளவிலும் மாற்றம் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. நம்முடைய உண்ணும் உணவானது நமக்கு ஹீட்டு உருவாக்காமல் பார்த்துக்கணும், மெயின் அதுதான். அப்புறம் பிரம்மச்சரியத்திலேருந்து தவறாத அளவுக்கு இருக்கணும். நிறைய வயிறு முட்டை சாப்பிட்ருக்குற அன்னைக்கெல்லாம் பலரும் வந்து ஆற்றலை இழந்திருக்காங்க. ஆகவே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றத முதல்ல தவிர்த்துருங்க. வாழ்க்கோளமுடன் ஓரளவு கலந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன்னு ஃபாலோ பண்ணுங்கள். உணவு சம்மந்தமாக வீடியோஸ் தனியாகவே நிறைய இருக்கும், நம்ம சேனல்லையே போட்டிருப்போம். பிரம்மச்சரியத்தை பொறுத்தவரை ஆரம்ப கட்டத்தில் பசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, நல்லது, வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சகோதரர் வந்து இப்போது ஒரு வீடியோ பார்த்தேன், சுய இன்பம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, டாக்டர் எல்லாம் நம்மளை முட்டாளாக இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க, இதுக்கு ஒரு வீடியோ போடுங்க. டாக்டர் சொன்ன வீடியோ பார்த்த எல்லோரும் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அறிவு கட்ட உலகம் இது. அந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன். விந்து விட்டவன் நொந்து கெட்டான், உண்மைதானுங்க. அதாவது நாம் வந்து யார் சொல்கிறது ஃபாலோ பண்ணணுங்கிறதுல தான் நம்முடைய வாழ்க்கை முறையே இருக்குது. நாம் வந்து நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு நான் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ நான் என்னுடைய குழந்தைகளாகட்டும், எங்கள் அப்பா நானாகட்டும், எங்கள் தாத்தா எங்கள் அப்பாவாகட்டும், எல்லாருமே யோசிச்சு பாருங்க. உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா நீங்கள் நல்லா இருக்கும்னு நினைப்பாரு, உங்கள் தாத்தா பேர குழந்தைகள் கொள்ளு பேரங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. நம்முடைய தாத்தா பாட்டி நம்முடைய பரம்பரையில் நமக்காக சொன்ன விஷயங்கள் நம்ம நல்லா இருக்கோங்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்நியர்கள் வெளிநாட்டில் போய் அதில் இருக்கிற அவர்கள் வந்து நமக்கான ஒரு படிப்பை டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அதையை நம்பிட்டு வந்து நம்முடைய மக்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அது வந்து உடன்பாடு இல்லை. அது வந்து நம்ம அறிவுக்கு எடுத்துக்கலாம் ஆச்சுங்களா. எல்லாரையுமே வந்து நம்ம அரசாங்கங்களே வந்து வெளிநாட்டவர்கள் சொல்லுவதாக கேட்கும்போது நாம் போய் அந்த அவங்களுக்கு எதிராக போய் நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஆனால் நம்ம உண்மை சொல்லலாம், நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சித்தர்கள் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கப்பா. நம்ம அப்புறம் அறிவு இருக்கிறவங்க தான் அது புரிஞ்சுக்குவாங்க இல்லைங்களா. ஸோ நாம் போய் யாரு கூட ஃபைட் பண்ணணுங்கிறதுல யாருக்கு எது கிடைக்கணும்னு இருக்குதோ அது அவங்களுக்கு கிடைக்கும். ஆகவே பட்டு தான் தெரியும்னு சிலருக்கு இருக்குது. பலரும் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பலருமே நிறையா முறை இந்த சுய இன்பம் நல்லதுன்னு கேட்டு தானே சீரழிஞ்சிருக்கோம். அப்போ அந்த நிலையில் மற்றவர்கள் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் எப்போ பட்டு எப்போ தெளிஞ்சு வருவாங்களோ அப்போ அவங்களுக்கு வந்து தெளியட்டும். அது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இப்போ சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும் ஆச்சுங்களா. இப்போது நீங்கள் சுய இன்பம் போன்ற பழக்கம் பண்ணியிருந்தால் தான் நோய் நொடி அதிகமாக வரும், அபரிமிதமாக வரும். அப்போது நிறைய மருந்து மாத்திரை விற்கலாம், நிறைய சாப்பிடுவாங்க, உணவுப் பொருள் விற்பனையாகும், பொருளாதார ஓட்டமே நடக்கும் அப்போ தான் ஆச்சுங்களா. இப்போ நம்மளை மாதிரி உணவே வேண்டியதில்லை, ஒரு வேளை சாப்பிட்டா போது அப்படியெல்லாம் மாறி இருக்கும்போது அது சமுதாய பொருளாதார ஓட்டத்தையுமே நிறுத்துற மாதிரி நம்ம சமுதாய விரோதியாயிடுவோம் ரொம்ப போய் அதெல்லாம் பேசும்போது. ஆனாலுமே நம்ம சித்தர்கள் சொன்னதை நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்ள வரவங்க ஏற்றுக்கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளாமல் தவறான பாதையில் போகிறவங்களை நாம் போய் தடை பண்ணி அதுக்கு நம்ம ஆற்றலை விரயம் செய்யணுங்கிறது இல்லை. எல்லாத்துக்குள்ளேயும் இறைவனே இருக்கிறதுனால அவரவர்கள் உணர்ந்து கொள்ளும் காலமும் வரும். ஒரு ஒரு முறை சுய இன்பம் செஞ்சதுக்கப்புறம் அவங்க உடலை மனதையும் ஏற்படுற பாதிப்புகள் அவங்கவுங்களுக்கு தெரியாமையாக இருக்குது. இருந்தாலும் யாரோ சொல்கிறாங்கன்னு நம்பிட்டு ஆற்றல் விரயம் செய்கிறாங்க. அது சொல்கிற அதே மருத்துவரை ஒரு 48 நாள் தினம் தினம் உயிராட்டலை விரயம் செஞ்சுட்டே இருந்து அவரே அவருடைய உடல்நிலையும் மனநிலையும் பார்த்துக்கலாம். மருத்துவர்கள் எத்தனை பேர் பார்த்துட்டு இது பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம். அப்போது அதே பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு 45 நாள் கழித்து உடலையும் மனநிலையும் பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போது மருத்துவர் அப்படிங்கிறதே வந்து ஆராய்ச்சியாளராக இருக்கணும். இப்போ நம்ம இந்த சமுதாயத்தில் இருக்கும் டாக்டர் மருத்துவராக இருக்கிறவங்க வெளிநாட்டுக்காரங்க கொடுக்குற மருந்தை விற்கிற ஏஜென்ட்டுகளாக இருக்கிறாங்க. அப்போது அவங்ககிட்ட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள். ஸோ நம்ம அவங்க அளவுக்கு இறங்கி போய் அவங்க கூட பேசி ஆற்றல் விரயம் செய்ய வேண்டியதில்லை. நடக்கிறது இறைவன் செயலை நினச்சிட்டு நம்ம பார்க்கல போக வேண்டியதானுங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து சக்தி சகோதரர் கீழே கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், ஒரு பிரச்சனை இருக்கையா 140 நாளுக்கு மேலே கடந்தாச்சு, உடல் பயிற்சி, கல்லூரி வேலைகள், விவசாய வேலைகள், இது எல்லாவற்றிலும் நல்ல கவனமும் ஹார்ட் ஒர்க்கும் செய்ய முடியுது. உடல் இரவில் சூடாகி பெட்ரீம்ஸ் வருது, 7 நாட்களுக்கு ஒரு முறை என்ன செய்வது கஷ்டமாக இருக்குது. விந்துஜெயம் பயிற்சி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. 140 நாளுக்கான எனர்ஜி சாதாரண எனர்ஜி இல்லை, டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. விந்துஜெயம் பயிற்சி ஆழ்ந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஆற்றலை நீங்கள் டிரான்ஸ்மியூட் பண்ணிக்குவீங்க. அதுக்கடுத்தது வெட்ரீம்ஸ் ஆகவோ உடல் சூட்டுனாலேயோ ஆற்றல் விரயம் ஆச்சுன்னா அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது. பாத்ரூம் டெய்லி டாய்லெட் போயிட்டு தான் இருக்கீங்க, அது நீர் போகுதில்லை. அதே மாதிரி இந்த மாதிரி வெட்ரீம்ஸ் ஆனாலுமே ஒரு வகையான லாக்டோஸ் திரவங்கள் போகுதுன்னு நினச்சிட்டு விட்டுறலாம். ஏன்னா நீங்கள் ஆற்றலை எடுத்துக்குவீங்க.
இப்போ நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கும் ஆற்றலாம் எடுத்துட்டு அப்புறம் தான் டாய்லெட் போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கவலைப்படுறது இல்லை. அதே மாதிரி தான் விந்து சக்தியிலையுமே நம்ம ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் ப்ராப்பராக விந்துஜெயம் பயிற்சியில் நம்ம சொன்ன முறைகளில் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த ஆற்றலையும் நம்ம டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த மாதிரி வெளியேறும் விஷயங்கள் எல்லாமே கழிவுகள் தானாக வெளியேறும் அப்படின்னு நினச்சிக்கலாங்க. ஸோ பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. 140 நாள் கடந்திருக்கீங்க, மன உறுதியோடு ஸ்ட்ராங்காக வாங்க. நீங்கள்லாம் 1000 நாட்களை கடந்து வரணும், ஒரு வலிமையான சமுதாயம் உருவாகட்டும். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. இன்னைக்கு 13 நாள் முடிஞ்சிருக்கு, 30 நேரம் கடந்தாச்சு. மீண்டும் நாளை தினம் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். சகோதரர்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்கள். SNTL கேள்வி பதில்களாக இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. அப்புறம் கீழே கமெண்ட்ஸில் டேஸ் கவுண்டிங் தொடர்ந்து போட்டு வாங்க. உங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.